Hi students, this is Alex here. நமக்கு வந்து ஒரு random variable x அதோட product density function கொடுத்திருக்காங்க. So first வந்து நம்ம e of x கண்டுபிடிக்கணும். இப்போ e of x ஓட formula பார்த்தீங்கன்னா integral minus infinity to plus infinity x into f of x dx. இதுல நமக்கு இருக்கிற limit வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0 to 1 தான். அதர்வைஸ் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. சோ நம்ம லிமிட் வந்து 0 to 1 அப்படினு எடுத்துட்டு x 0 to 1 ல வந்து 4x cube இருக்கு. அத எடுத்துறோம் into dx. இத மல்டிப்ளை பண்ணும்போது இன்டகிரல் 0 to 1 4x power 4 dx அப்படினு வரும். இந்த 4 தனியா இருக்கட்டும். x power 4 ஓட இன்டகிரேஷன் x power 5 by 5 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு 0 to 1 லிமிட் வரும். இப்போ x வந்து x ஓட வேல்யூ 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் अपर லிமிட். சோ அது வந்து 1 by 5 வரும். லோயர் லிமிட் போட்டா 0. அப்ப டோட்டலா இதோட வேல்யூ 4 by 5. இப்போ அடுத்து e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலாவும் minus infinity to plus infinity x square into f of x dx அப்படினு வரும். so minus infinity to infinity நமக்கு வந்து 0 to 1 தான் லிமிட் இருக்கு. x square into இந்த ஃபங்ஷன் வேல்யூ வந்து 4x cube. so அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 4x cube into dx. இதல பாத்தீங்கன்னா 4 into x power 5 integral 0 to 1 dx. இதில் 4 வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதில் இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் 6 பை 6 அப்படின்னு வரும். அண்ட் லிமிட் 0 டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் போடும்போது 1 பை 6 வரும். லோயர் போட 0. ஸோ இது டோட்டலாக 4 பை 6. டூ டேபிளை கேன்சல் பண்ணால் 2 பை 3. ஸோ கொஸ்டின்ல வந்து நமக்கு e of x கேட்டிருந்தாங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. வேரியன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா variance வந்து e of x square minus e of x whole square. e of x square வந்து 2 by 3 minus e of x வந்து 4 by 5 இல்லையா? so 4 by 5 whole square அப்படினு வரும். இது பாத்தீங்கன்னா 2 by 3 minus 16 by 25. LCM எடுக்கணும். LCM வந்து 3 into 25. ஸோ இங்க 2 into 25 minus 16 into 3 அப்படின்னு வரும். டோட்டலா இது 50 minus 48 divided by 3 into 25. ஸோ இது வந்து 2 by 75.